ஹாய் சரண்யா. ஹாய் ஷைலி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. என்ன கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆயிட்ட போல? ஆமா ஷைலி, ரெடி ஆயிட்டேன். Dress சூப்பரா இருக்குடி. நல்லா இருக்கடி. செம்மையா இருக்கு. எங்க வாங்குன? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணடி. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியா? ஓகே, நானும் ஆர்டர் பண்ணிருக்கேன், வந்துரும். சரியா? எப்படி வரும்? ஏ, கிறிஸ்மஸ்க்குள்ள நான் போட்டு வந்துடுறேன்டி. செம்மையா நான் போட்டு வரேனா இல்லையான்னு பாரு. சரியா? சரிடி, நானும் பாத்துறேன். ஓகே, கிறிஸ்மஸ் வேற வந்துருச்சுடி. அப்ப நாம சர்ச்சுக்கு போனா பாஸ்டர் புது ஆத்மாவை யாரை கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்பாரு. நீ என்னடி சொல்லுவ? ஆமாடி, நான் யோசிக்கவே இல்லை அதை பத்தி. நீ நல்லா யோசிச்சு போ. ட்ரெஸ் எல்லாம் வாங்கின அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். அப்புறம் அங்க போயிட்டு நாம ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு நிப்போம். யூத்ல புதுசா ஆத்மா கூட்டிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க. நாம என்ன பண்றது? யார கூப்பிடலாம்? கோபியா கூப்பிடலாமா? சூப்பர் ஐடியாடி. கோபியா கூட்டிட்டு போலாமா? சரி வா, நம்ம கோபியா கூப்பிடலாமா? கூப்பிடலாம். என்ன பண்ணுவீங்க? பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம். சின்ன பிள்ளைங்களா பாட்டு பாடுவாங்க தெரியுமா? நீ வாடி, செம்மையா என்ஜாய் பண்ணலாம். செம்மையா என்ஜாய் பண்ணலாமா? ஏ, செம்ம என்ஜாய்மெண்டா இருக்குண்டி. இந்த வருஷத்துலயே நாங்க இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருப்போம் தெரியுமா? இந்த டே அன்னைக்கு எங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க தெரியுமா? பாஸ்டர் அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க, பாஸ்டர் ஒரு பக்கம் இருப்பாங்க, நாங்க மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்களா? எங்களை யாரும் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், டான்ஸ் ஆடுவோம். சின்ன பிள்ளைங்களா வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவோட டான்ஸ் ஆடுவாங்க, நாங்கள நாடகம் போடுவோம். செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும் தெரியுமா? அப்படியா? ஓகே, என்னெல்லாம் கொடுப்பாங்க? கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து சர்ச்சில் கேக் கொடுப்போம். அதுக்கப்புறம் நீ எங்க வீட்டுக்கு வாடி மதியம். அப்படியா? ஓகே, என்னை வந்து கூட்டிட்டு போங்க. சரி, நாங்க வரோம். நீ ஷார்ப்பா 8 மணிக்கு வந்துரு. ஓகே, நாளைக்கு வந்து என்ன கூப்பிடுங்க. என்னெல்லாம் தருவீங்க? பிரியாணி, கேக்கு, மட்டன், சிக்கன், உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு தரோம். ஓகே, ஆனால் நீ கண்டிப்பாக வரணுண்டி. நீ வந்தேன்னா மட்டும்தான் என்ன அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், செம்ம செலிப்ரேஷன் வேறு இருக்குது, மிஸ் பண்ணிடாத. சரியா? ஓகே, கண்டிப்பாக வரேன்டி. ஏய், கிறிஸ்மஸ் வந்துருச்சுடி. நம்ம இன்னைக்கு என்ன எதிர்பார்த்தோமோ அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாமா? ஆமா ஷைலி, செல்ஃபி தான் முக்கியம். செல்ஃபி எடுத்தால் தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதிப்பாங்க. சூப்பர். ஓகே, செம்மையா இருக்குடி. நம்ம கோபிகா கூப்பிட்டு வந்தோம், அவ்வளோ வேற அங்கே ஓரமாக நிற்க வச்சிருக்கோம். கோபிகா வா வா, செல்ஃபி எடுக்கலாம். இது யாரு? ஏசப்பாடி, இவருக்கு தான் இன்னைக்கு பர்த்டே, அதனால தான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏசப்பா வாங்க, எல்லாரும் செல்ஃபி எடுக்கலாம். அம்மா வாங்க. வாங்க ஏசப்பா, எல்லாரும் செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடலாம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு கெத்து கிடைக்கும். ஓகே ஓகே, போது எசப்பா, ஓரமாக நில்லுங்க. நாங்கள்லாம் நிறைய ஃபோட்டோ எடுக்கணும். ஓரமாக தள்ளி நில்லுங்க எசப்பா. ஓகேடி, செல்ஃபி எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து ஸ்டேட்டஸ்லாம் அப்லோட் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். சரியா? அதனால நம்ம என்ன பண்ணலான்னா போய் ஒரு ஓரமாக உட்காந்து என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கோ எல்லாத்தையும் உட்காந்து ரசிப்போம். ஓகேயா? ஓகே, வாங்க போகலாம். இவர் வேற இங்கே நிற்கிறாரே. சரி, இவரையும் கூட்டிகிட்டு போவோம். எசப்பா போகலாமா? என்னண்ணா, கிறிஸ்மஸ் எல்லாம் வந்துருச்சு, வீட்டில் என்ன விசேஷம்? நம்ம வீட்டில் என்னடா விசேஷம்? நம்ம வீட்டில் நம்மளுக்கு சோறு போட்டு வளர்க்குறதே பெருசு. நம்ம வீட்டிலலாம் ஒரு விசேஷமும் இல்லை. சர்ச்சுக்கு போனோமா, கேக் வெட்டினோமா, பிரியாணி சாப்பிட்டோமா, ப்ரோக்ராம்லாம் பார்த்தோமான்னு சர்ச்சோட சரி, வீட்டில் ஒரு விசேஷமும் இல்லைடா. என்னண்ணா இப்படிலாம் சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண மாட்டீங்களா? நம்ம சர்ச்சில் கேக் வெட்டுறாங்கன்னு சொல்லி நாலு பசங்க அதுக்கே ரெடியாக இருக்கிறாங்க வர்றதுக்கு. நாலு பசங்க ரெடியாக இருக்காங்களா? டெஃபினெட்லி. ஒன்றை நம்பியாச்சு, நாலு பேர் ரெடியாக இருக்காங்க. நான் கூப்பிட்டா அவன் கிடக்கிறான் சாமியார்ன்னு சொல்லி என்ன நம்பி உருவையாக வரமாட்டான். அதனால் இந்த தடவை ஒருத்தனையும் வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை. அதெல்லாம் விடுங்க. நான் இந்த டைம் பாஸ்ட் நம்ம யூத் கையில் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க. டெக்கரேஷன் ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக செய்கிறோம், மாஸ்க் காட்டுறோம், வேறு லெவல் சரிச்சு பல பலன் மின்னணும். அடா ஆமாம், இந்த டைம் யூத்தை நம்பி தானே டெக்கரேஷன் பொறுப்பு, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நம்ம பண்ணுற டெக்கரேஷனில் அப்படியே சர்ச்சே ஜொலிக்கணும். பாஸ்டர் அப்படியே என்ட்ரன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அப்படியே பரலோகத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி அப்படி ஒரு சூப்பரான டெக்கரேஷன் பண்ணிடுவோம் சூர்யா. சரி ஓகே, இப்படி பேசியிருந்தால் டைம் ஆயிரும். நீங்கள் ஸ்டார் எடுங்க. சரி, இல்லட்டுங்க. ம்,
கிறிஸ்மஸ்னாலே ஸ்டார் தான். சரி ஸ்டார் எங்க மாட்டினா நல்லா இருக்குமா? யார் இந்த வேலை செட்ட? எஸ்அப்பா நீங்களா? இங்க என்ன பண்றீங்க? உங்க பிறந்த நாள் தானே ஸ்டார் கிட்ட வந்திருக்கோம். பிறந்த நாள் கொண்டாட வேணாமா? கொஞ்சம் வாரமா வாங்க. இருக்கீங்க சீரியல் கட்டலத்து அப்படியே திரையை மின்ன போகுது ஜம்முன்னு. எப்போ பார்த்தாலும் ஏசப்பா சோகமாகவே இருக்காரு. சீரியல் கட்டியாச்சு அவருக்கு மூஞ்சி பல பல நாக்கலாம். சரி சரி ஓகேண்ணா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, அப்படியே வேற லெவல் சர்ச்சு மின்னணும். என்ன சொல்றீங்க? ஆமாம் சரியா, நாளைக்கு அப்படியே எல்லாம் ஜொலிக்க போகுது. நாளைக்கு வரோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், பிரியாணி சாப்பிட்றோம், வீட்டில் போய் ஜம்முன்னு தூங்குறோம். சரி கேட்கலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கிட்டை பார்த்தீங்களா? ஸ்டார் கட்டினவங்க ஸ்டார் கட்டினாங்க, டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு, நியூ ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு. ஆனால் நம்ம எதுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? ஏசப்பாக்காக. ஏசப்பாவே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட செலிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பண்ண எல்லாருமே அவங்களோட சந்தோஷத்தை தான் கொண்டாடினாங்களே ஒழிஞ்சு, ஆனால் ஏசப்பாவோட சந்தோஷம் என்னன்னு சொல்லவே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏசப்பாக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம கேட்டுட்டு அதன்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். உண்மையான கிறிஸ்மஸ்னால் என்னென்னா, ஏசப்பாவை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு, ஏசப்பா சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு அவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் என்னென்னா உண்மையான கிறிஸ்மஸ். அவங்களோட ரட்சிப்புக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஏசப்பாவை பற்றி அவங்களுக்கு சொல்லணும். ஓகேயா? நீங்கள் உண்மையான கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுவீங்களா இந்த வருஷம்? நல்லா யோசித்து ஏசப்பாவோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். Okay, yeah. Happy Christmas.